முதல் விஷயம் லொகேஷன். மூலாதாரம் எந்த லொகேஷனில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பிறப்புறுப்பு இருக்கிறது தெரியுமா, அதற்கும் மலத்துளை, அதற்கும் இது பிறப்புறுப்பு இது மலத்துளை என்றால் இது இரண்டுக்கும் நடுவில் இந்த இடத்தில் மூலாதாரம் கொஞ்சம் உள்ள உடம்புக்குள்ள ஒரு நரம்பு குவியல் இருக்கிறது. இது மூலாதாரத்துடைய லொக்கேஷன். சுவாதிஷ்டானத்துடைய லொக்கேஷன் எங்கே என்று கேட்டால், நம்முடைய ஆணுறுப்பு பெண்ணுறுப்பு பிறப்புறுப்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு நரம்பு கூட்டம் இருக்கிறது, அது சுவாதிஷ்டானத்துடைய லொக்கேஷன். அங்கே தான் சுவாதிஷ்டானம் இருக்கிறது. மணிப்பூரகத்துடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நாபி என்று சொல்லப்படுகிற தொப்புள் பகுதிக்கு அருகில் சுவாதிஷ்டானத்துடைய லொக்கேஷன் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது அநாகதம் என்கிற இந்த சக்கரத்துடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நெஞ்சு பகுதியில் இந்த இடத்தில் அநாகதம் இருக்கிறது. அதற்கு அடுத்த சக்கரமாகிய விசுத்தி எந்த இடத்தில் இருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால், ஆடம் சாப்பிள் என்று சொல்லப்படுகிற சங்கு இது, சரியா? இதுதான் சங்கு. இந்த சங்குக்கு கொஞ்சம் கீழே, ஆஹா, நான் விசுத்தியை தொட்டு கொண்டிருக்கிறேன், இந்த இடத்தில், இந்த இடத்தில் ஒரு நரம்பு குவியல் இருக்கும், அது விசுத்தி எனப்படும். இதற்கு அடுத்த மண்டலம் இந்த இடத்தில் இருக்கிறது. இந்த இரு புருவங்களும் சேரும் இந்த இடம் கிடையாது, இந்த இடம், சரியா? விபூதி அணிந்தீர்கள் என்றால் நடுப்பட்டை என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த இடம், அந்த இடத்தில் ஆக்ஞா சக்கரம் இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக சகஸ்ராரம் என்பது இந்த இடத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு ஓரடிக்கு மேலே இருக்கிறது. அந்த சகஸ்ராரத்தை பற்றி விளாவரியாக வேண்டுமென்றால், சகஸ்ராரம் என்கிற என்னுடைய இதற்கு முந்தைய பதிவில் நீங்கள் சென்று பார்த்தீர்கள் என்றால், சகஸ்ராரத்தில் எத்தனை மண்டலங்கள் உள்ளன, அதை ஏன் இப்படி ஓரடி மேலே தள்ளி இருக்கிறது என்பதையெல்லாம் விளாவரியாக பார்த்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது சுருக்கமாக உங்களிடம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ இதுதான் லொக்கேஷன். லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கீழே மூலாதாரத்திலிருந்து சகஸ்ராரம் வரைக்கும் மொத்தமாக ஒரு நேர்கோட்டில் நிறைய நரம்பு குவியல்கள் ஆங்காங்கே இருக்கின்றன. சரி, இது ஃபஸ்ட்.